இது ஒரு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன். கண்டிப்பாக இங்கே என்ன நடக்குதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா நியூக்ளியர் பவர் பிளான்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற வீடியோ மேலே ஐகார்டில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். நியூக்ளியர் பவரோட அட்வான்டேஜஸ் பற்றி நிறைய பார்த்துருக்கோம். அதே நேரத்தில் நியூக்ளியர் பவருக்கு சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. நியூக்ளியர் பவர் பிளான்ட் ரொம்பவே சேஃபான ஒரு பிளேஸ் தான், ஆனால் அது ஒரு விபரீதம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான். சப்போஸ் ஒரு பயங்கரமான நிலநடுக்கமோ இல்லை ரொம்ப மோசமான மிசைல் அட்டாக்கோ நடத்தப்பட்டா இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் பிளான்ஸை ஷட் ஆஃப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா மாறிடும். இங்கே கொதிச்சுக்கிட்டு இருக்கிற பாய்லர்ஸை கூல் பண்ணுறது முதல் பெரிய பிரச்சனை. அப்புறம் நியூக்ளியர் ரியாக்டர்லேருந்து வர்ற ரேடியேஷனை வெளியே போகாமல் தடுக்கிறது ரெண்டாவது பெரிய பிரச்சனை. இப்படி ரேடியேஷன் லீக் ஆகிற நேரத்தில் இந்த ரேடியேஷன்லேருந்து நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறதுனு உங்களுக்கு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ரேடியேஷன் லீக் ஆகும்போது ரேடியோ ஆக்டிவ் பார்ட்டிகல்ஸ் காற்றுல கலக்கப்படுது. இதில் நிறைய வகையான ரேடியோ ஆக்டிவ் பார்ட்டிகல்ஸ் இருந்தாலும் இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுறது ரேடியோ ஆக்டிவ் அயோடின். Wait. இப்போ சப்போஸ் இப்படி ஒரு சம்பவம் நடந்தா அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா இப்படி ஒரு ரேடியேஷன் இருக்கிற காத்தை தான் சுவாசிக்கணுமானு தானே யோசிக்கிறீங்க? நோ, ரேடியேஷன்ல பல வகைகள் இருக்கு. அயோனைசிங், நான் அயோனைசிங், அப்புறம் ஒவ்வொரு வகையான ரேடியோ ஆக்டிவ் கெமிக்கல்ஸும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் ரேடியேஷனை வெளியிடும். இதுதான் ஹாஃப் லைஃப்னு சொல்லுவோம். ரேடியேஷன் பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா ஐகார்டில் இருக்கிற இந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். சரி, நம்ம மேட்டருக்கு வருவோம். இந்த மாதிரி ரேடியேஷன் லீக் ஆகும்போது ரேடியோ ஆக்டிவ் அயோடின் காற்றுல கலக்கப்படுது. இந்த அயோடினோட ஹாஃப் லைஃப்ஸ் முடிகிற வர மட்டும்தான் ரேடியோ ஆக்டிவாக இருக்கும். அப்புறம் இந்த அயோடின் ஸ்டேபிளாக மாறிடும். இந்த அயோடின் ஸ்டேபிளாக மாறினதுக்கப்புறம் மனிதர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஸோ இந்த ரேடியோ ஆக்டிவ் அயோடின் காற்றுல இருந்தால் ஏதாவது பிரச்சனையான்னு தானே கேட்குறீங்க? யா, கண்டிப்பாக பிரச்சனை தான். நம்ம சுவாசிக்கும் போது காற்றுல இருக்கிற ரேடியோ ஆக்டிவ் அயோடின் நுரையீரல் வழியாக நம்மளோட பிளட்டில் கலக்கப்படுது. இப்படி ரத்தத்தில் கலந்த அயோடின் ரொம்ப வேகமாக நம்ம தொண்டையில் இருக்கிற தைராய்டு கிளாண்டால் ஈர்க்கப்படுது. தைராய்டு சுரப்பி தான் நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸை சமநிலையில் வச்சுக்கிற ஒரு முக்கியமான வேலையை செய்யுது. இந்த ரேடியோ ஆக்டிவ் அயோடின் இந்த ப்ராசஸை குழப்பி கேன்சர் உண்டாக்குற அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குது. சரி, பிரச்சனைன்னு சொல்லிட்டேன். இதில் இருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்கான்னு தானே கேட்குறீங்க? கண்டிப்பாக இருக்குது. இங்கே தான் பொட்டாசியம் அயோடைட் சீன்குள்ளே வருது. இப்போ ரீசெண்டாக நடந்த யுக்ரைன் வாரில் ரஷ்யா அணு ஆயுதங்களை உபயோகப்படுத்துவாங்களோன்னு ஒரு பயம் வந்த உடனே உலகம் ஃபுல்லாக இந்த பொட்டாசியம் அயோடைட் மாத்திரைகள் மக்களால் வாங்கப்பட்டது. அதே நேரத்தில் இந்த மாத்திரைகளுக்கு பெரிய டிமாண்டும் ஏற்பட்டது. ஸோ இந்த பொட்டாசியம் அயோடைட் மாத்திரைகள் எப்படி ரேடியேஷன்லேருந்து மக்களை காப்பாற்றுதுன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம உடம்பில் இருக்கிற தைராய்டு கிளாண்டுக்கு எது ரேடியோ ஆக்டிவ் எது ஸ்டேபிள்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம தைராய்டு கிளாண்ட் இந்த ரேடியோ ஆக்டிவ் அயோடைனை ஒரு மேக்னெட் மாதிரி ஈர்த்திடும். ஆனால் அதே நேரத்தில் தைராய்டு கிளாண்டால் ஒரு குறிப்பிட்ட அளவு அயோடைனை மட்டும்தான் ஈர்க்க முடியும். இதை தான் சயின்டிஸ்ட் நமக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த பொட்டாசியம் அயோடைட்டில் தீங்கு விளைவிக்காத அயோடின் நிறையவே இருக்குது. ஸோ இந்த பொட்டாசியம் அயோடைட் நம்ம பாடிக்குள்ளே கொடுத்த உடனே நம்ம தைராய்டு கிளாண்ட் இந்த அயோடினை ஈர்த்து அதோட மேக்சிமமான அளவை ரீச் பண்ணதும் அதோட ஈர்ப்பு தன்மை நிறுத்தப்படுது. இப்போ ரேடியேஷன் லீக்கில் இருக்கிற ரேடியோ ஆக்டிவ் அயோடின் நம்ம பாடிக்குள்ளே வந்தாலும் நம்ம தைராய்டு கிளாண்ட் ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்கிறதால இந்த ரேடியோ ஆக்டிவ் அயோடினை இதுக்கு மேலே ஈர்க்க முடியாது. ஸோ இந்த பொட்டாசியம் அயோடைட் ஒரு உயிர் காக்கும் மருந்தாக இங்கு உபயோகிக்கப்படுது. ஆனால் இந்த மருந்து கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். சில மணி நேர இடைவெளியில் மறுபடியும் இந்த மருந்தை எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். சப்போஸ் நீங்கள் ரேடியேஷன் பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்தீங்கன்னா வெளியே வர்ற வரைக்கும் இந்த டேப்லெட்ஸை நீங்கள் எடுத்து தான் ஆகணும். இந்த பொட்டாசியம் அயோடைட் ரேடியோ ஆக்டிவ் அயோடின் கிட்ட இருந்து மட்டும்தான் ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். வேறு சில ரேடியோ ஆக்டிவ் கெமிக்கல்ஸும் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது காற்றுல பரவுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி அப்போகாலிப்ஸ் சிச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டீங்கன்னா கண்டாமினேட்டட் சோன்லேருந்து உடனடியாக வெளியே வர்றது தான் புத்திசாலித்தனமான முடிவாக இருக்கும். ஸோ பொட்டாசியம் அயோடைட் எப்படி ரேடியேஷன்லேருந்து நம்ம உயிரை காப்பாற்றுதுன்னு இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை.